ஃப்ரெண்ட்ஸ், இளங்கோ வடைகள்னால் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளோட ஷார்ட்கட்டு. பாண்டிய சேர சோழ மன்னர்கள் வந்து 1, 2, 3 ஆர்டர் பண்ணிக்கோங்க. பாண்டிய மன்னர் வந்து 1, சேரர் வந்து 2, சோழர் வந்து 3 அப்படின்னு மூணு மன்னர்களையும் வந்து வகைப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஷார்ட்கட் வந்து இளங்கோவடிகள்னால் ரெண்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான். அப்போ அவருடைய மரபுனா என்ன? ரெண்டு சேர மரபு, ஓகேங்களா. ஆண்டு என்ன ஆண்டு? கிமு கிபி 1, 2, அப்போ கிபி 2, அப்போ 2ஆம் நூற்றாண்டு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த ஐம்பெரும் காப்பியங்களை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த 1, 2, 3 மன்னர்களாக இது பண்ணுவாங்களே அது 3, இதோட ஷார்ட்கட்டு 2, 3 + 2 = 5, ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐம்பெரும் காப்பியங்கள்லாம் 1. இந்த சிலப்பதிகாரம் வந்து முதல் காப்பியம், தமிழனின் முதல் காப்பியம்னு சொல்கிறோம். அப்போ அந்த 1, இது வந்து இரட்டை காப்பியங்கள் வந்து 2 காப்பியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இது ரெண்டையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிலப்பதிகாரம் சிலம்பு அந்த வச்சு தானே இந்த அதிகாரங்களே தோன்றுச்சு. அப்போ சிலம்பு வந்து ஃபஸ்ட்டு, அதாவது கண்ணகி, அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பர் 1. அப்போ வந்து முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் நம்பர் 1. நம்பர் 2 யார்? மாதவி. அவங்களுடைய கதாபாத்திரம் வந்து அங்கேயே நிறைவடையாமல் அவங்களுடைய மகளான மணிமேகலையை வச்சு பௌத்த மதம் அந்த இது போயிட்டுருக்கு. அதனால் வந்து இரட்டை காப்பியங்கள் இந்த 1, 2, இந்த ஷார்ட்கட் வந்து 2 தான் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகுது, ஓகேங்களா. இந்த முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் வந்து இதை வந்து வகைப்படுத்துகிறாங்க இல்லைங்களா. நம்ம வந்து அந்த 3 மன்னர்கள் அந்த நாட்டு மக்கள்கள் பற்றியோட எல்லா விஷயம் அந்த தமிழ் முறை எல்லாமே சொல்கிறது தான் அந்த கான்செப்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மூவேந்தர்களை பற்றி தானே சொல்கிறோம். அப்படிப்பட்ட மூவேந்தர்களோட இது என்னன்னு பிரிக்கிறோம்னா, அவங்கள பற்றி செய்திகளை வந்து அவங்களவங்களுடைய புகார் காண்டம், மதுரை காண்டம், மஞ்சி காண்டம் அப்படின்னு சொல்லி அந்த 3 இதாக பிரிக்கிறோம். இந்த 3க்கு வந்து காதைகள் எப்படி பிரிக்கிறோன்னா, நம்ம வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா, 5 காப்பியங்கள் 5, நம்ம ஷார்ட்கட்டு 2, 2 = 10. அப்போ ஒவ்வொரு காண்டமுக்கும் 10, அப்போ வந்து டோட்டலாக 30. அது வந்து நீங்கள் அடிஷ்னலாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தில் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. அப்போ அவரை எப்படி அவரையும் அவரோட ஏற்றிய இந்த நூலையும் வந்து இந்த செயல் ஃபுல்லாக எப்படின்னா, நாடே அறி இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா. எப்போவும் நடந்த ஒரு விஷயத்த இப்போ வரைக்கும் இனி ஃப்யூச்சர்லேயும் வந்து பேசுவாங்க அப்படிங்கிறதா நாடு போற்றும் இந்த செயலை வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அந்த அடிகள் வந்து பாடியிருக்காங்க. இப்போ சிலப்பதிகாரத்தை அந்த ஆசிரியர் பெயரை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சிலம்பு எங்கே அணிவும் கால், அதாவது வந்து அடிகள் அந்த அதை வந்து இளங்கோ அடிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமேகலையோட ஆசிரியர் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அதாவது வந்து கலை, மணிமே கலை, அந்த கலையை வந்து எதில் பார்க்கணும்? சிற்பம், அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சீத்தலை இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும், ஓகேங்களா. இவ்வளோ தாங்க நம்ம படிக்கிற இந்த சின்ன சின்ன தகவலை நம்ம எப்படி நம்ம நாள் முழுசாக நாள் முழுசாங்கிற வாழ்க்கை முழுசுமே மறக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம எப்பயுமே வந்து நம்மளோட ஒன்றி, அதாவது வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாட்டாகவும் இல்லை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு ஈஸியாக வந்து நம்மளுடைய கான்செப்டை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. சரி, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்? வாங்க நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம், அதாவது ப்ரூஃப் பார்த்துருவோம். இது வந்து 6th ஸ்டாண்டர்டோடது. அப்போ வந்து இவர் செய்கிற அரச மரபை சேர்ந்தவர்னு இருக்குது. இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தை இயற்றியவனு இருக்குது. கிபி 2ஆம் நூற்றாண்டு இருக்குது. 5 காப்பியங்கள் இருக்குது. அது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுகிறது இருக்குது. இரட்டை காப்பியங்கள் போற்றப்படுகிறது இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஞாயிறு திங்கள் மலை, இது இயற்கையான இதை வந்து அவர் வாழ்த்தி பாடியிருந்தார்னு மட்டும் நம்ம கொடுக்கல. ஏன்னா அது வந்து இந்த அதாவது இந்த பாடப்பகுதியோட கான்செப்ட், ஓகேங்களா.
வாழ்த்தாக இந்நூல் வந்து தொடங்குகிறதுன்னு போட்டிருக்காங்களே, அதனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணலை. நீங்கள் வந்து படிக்கிறப்போ இதை நீங்கள் படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? சேர மரபுனே செங்கை விட்டோன்னு அவருடைய தம்பி அதெல்லாம் வந்து இதில் வரல. 6th டென்த் வரைக்கும் நான் எடுத்த நோட்ஸில் இல்லைங்க, அதனால தான் நான் கொடுக்கல. எக்ஸ்ட்ரா தகவலாக வேணால் இவர் வந்து சேர மன்னருடைய மன்னரான செங்குட்டோனின் வந்து தம்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்து 10th இதுலேயும் வந்து அந்த ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றுன்னு வருது, குடிமக்கள் காப்பியம் இதெல்லாம் வருது, மூவேந்திர பற்றி செய்தி, அவரோட என்னென்ன காண்டங்கள் இருக்குன்னு வருது, 30 காதைகள் வருது, கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கைகளை வச்சு தான் இந்த காப்பியம் வருது, மாதவிக்கு பிறகு வந்து மணிமேகலை கதை வந்து தொடர்பு இருக்கிறனால மணிமேகலை பற்றி வரனால இது வந்து இரட்டை காப்பியங்கள் எனவும் கூறுறாங்க. ஏன்னா வந்து அந்த கதையிலேயே வந்து இதோட கண்டினியூஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வருது, அதனால வந்து இரட்டை காப்பியங்கள், ஓகேங்களா? அப்போ அதே மரபு ஆசிரியர் இது எல்லாமே தான் நான் சொன்னது வருது, ஓகேங்களா? 6th 10th வரைக்கானதுல 6th ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து 6th, இது வந்து 10th. அப்போ நம்மளுடைய கண்டென்ட்டு எல்லாமே இதில் சிலப்பதிகாரம்லேருந்து ஆரம்பித்து நான் சொன்ன எல்லா கண்டென்ட்டுமே இதில் ஃபாலோ ஆகுது, ஓகேங்க? கரெக்டாக இருக்குங்களா? அதாவது வந்து நான் எப்பயும் நான் கொடுக்குற ஒன்றுலேயும் நான் அனுபவபூர்வமாக நான் பண்ணுறது படிக்கிறது செய்கிறது இது மட்டுமே தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை மேற்கொண்டு நம்பி படிக்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இது வந்து எக்ஸாமில் ட்ரை, அதாவது வந்து நீங்கள் பாட்டு படித்து இல்லாட்டியும் வந்து உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த கண்டென்ட்டில் படிக்கணும். இது மாதிரி நிறையா விஷயம் வந்து இருக்குது. இதில் உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அடித்தாதான் நான் எப்பயுமே போடுற வீடியோ உங்களுக்கு வந்து வந்து சேரும், ஓகேங்களா? பாய்.